இப்போ நடிகைக்கு வந்து அரசியலில் இருக்காங்க, அவங்களுக்கு குழப்பம் ஆகலாம், அது வந்து அவங்க சீட்டோ இல்லை ஏதோ ஒரு குழப்பம் ஆகும். ரெண்டு அரசியல்வாதிகள் சரணம் கூட்டாக அமைவாங்க, அந்த நிலைமையும் வரப்போகிறத நம்ம பார்க்கணும். பெரிய கார்டு ஒன்று பற்றிக்கு போகுது. அது இல்லாமல் பூமி இதுவரைக்கும் பார்க்காத சூட்டுத்தன்மையை அடையுது, அதனால் ரொம்ப சூடு, இந்த வெயிலோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால சுட்டரிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு வெயிலோட தன்மையை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வெளிநாட்டில் சில ப்ராப்ளங்கள் இருக்கிற நாட்டு மீது வந்து எச்சரிக்கை கொடுக்க போகுது. அது மூலியமாக அது சார்ந்த ஹரியானா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாநிலங்கள், டெல்லி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நார்த்து, அதில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், இல்லைனா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மிகப்பெரிய வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839414111342. உலக வங்கியில் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கி வருகிறார்கள். அத்தனை கணக்குகளும் நடப்பதாக நீங்களே கூறி வருகிறீர்கள். இன்றைக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் எந்த மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறை ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்க்கலாம் சார. நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அரசியலில் டெல்லியால் ஒரு பெரிய பிரச்சனை வரும், அது பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பூகம்பமாக வெடித்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதைப்போல் வந்து ஒரு மாணவியால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுபோல் நம்ம பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமி வந்து ரொம்ப சில கயவர்களால் போதை சாப்பிடுகின்றத சில கயவர்களால் அதை வந்து சீரழிக்கப்பட்டு கட்டி கொன்று அதை வந்து சாக்கு முட்டையில் கட்டி வீசியிருக்கிறாங்க. இந்த கொடுமையான நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. அதே போல் ஒருத்தரால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுபோல் ஒருத்தர் வந்து இன்றைக்கு வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி அதனால் வந்து சினிமா உலகிலேயும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை, ஒரு நடிகருக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அதுபோல் சினிமா உலகில் ஒரு நடிகருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு இந்த டெல்லி மெட்ரோவில். இதெல்லாம் எப்படி போவோம், என்ன இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை வழங்குறீங்க சொல்லுங்கள் சார். வடநாட்டில் அரசியல் குழப்பம் வரப்போகுது. அதில் டெல்லியில் ஒன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு முக்கிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்து பிரச்சனையாக இருப்பது, அந்த தலைவர் பிரச்சனையால் தமிழ்நாட்டிலே அதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். எதிர்கட்சிகள் அது மூலிமா ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட போது, அவங்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். மிகப்பெரிய காடு ஒன்று பற்றிக்கு போகுது. அது இல்லாமல் பூமி இதுவரைக்கும் பார்க்காத சூட்டுத்தன்மையை அடையுது, அதனால் ரொம்ப சூடு, இந்த வெயிலோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 10 நாள் சுட்டரிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு வெயிலோட தன்மையை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வெளிநாட்டில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். பஞ்சாப் இல்லை அது சார்ந்த ஹரியானா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாநிலங்கள், டெல்லி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நார்த்து, அதில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், இல்லைனா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மிகப்பெரிய வெள்ளம் ஏற்கனவே வந்தது, திரும்ப மிகப்பெரிய வெள்ளம் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம்.
சென்னையில் ஒரு சின்ன மழை இருக்குது, அதே நேரத்தில் பெங்களூர்லேயும் ஒரு மிகப்பெரிய மழை காற்று இருக்குது. இந்த ரத்த அழுத்தம் ப்ரெஷர் இருக்கவங்க, சக்கரை இருக்கவங்க ரொம்ப இந்த வெயிலில் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப இது வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஒரு மிடில் ஏஜ் அதுக்கு மேலே இருக்க ஏஜ் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெயிலில் இது பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து புரிதவங்களுக்கு ஈவினிங் இல்லைனா ஒரு இடத்துல இருந்தால் அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கிறது அதுதான் நல்லது. இல்லை அதுக்கான மருந்துகள், அதுக்கான வழிமுறைகள், இல்லை கையில் எதனா வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த தாக்கம் இன்னொரு 10 நாளில் ரொம்ப அதிகமாக போகுது. இன்னொரு அரசியல்வாதி ஒரு குழப்பமாக போகுது, ஒருத்தர் வந்து தலைமறையாகக்கூடிய நிலைமையும் ஏற்படப்போகுது. வெளிநாட்டில் மிகப்பெரிய வெள்ளம், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கண்ட்ரியில், அதுவும் ஒரு ஒயிட் கண்ட்ரியில், வெள்ளைய நாட்டில், இல்லைன்னா அமெரிக்கா இருக்கலாம், இல்லை ஈரோப்பா இருக்கலாம், இல்லை அதுக்கு தகுந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரேஸில் மிகப்பெரிய வெள்ளத்தை பார்க்க போகிறாங்க. இந்த 1.5 மாதத்துக்கு வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் மாறப்போகுது. அதில் வெயில் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கும், ஒரு பக்கம் மழை இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே இது வரைக்கும் பார்க்காததை இந்த மாறி மாறி கண்ட்ரியில் பார்க்க போகிற நிலைமையை இந்த 1.5 மாதத்தில் மே எண்டு வரைக்குமே இருக்கும். முஸ்லீம் கண்ட்ரியிலே எண்ணெய் வந்து விலை ஏறப்போகுது. அவங்க கண்ட்ரியிலே சில விலைகள் ஏறினால சில இடத்துல பல கண்ட்ரியில் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் தங்கம் இன்னும் கொஞ்சம் ஏறி குறைஞ்சி திரும்ப ஏறிடும், அந்த மாதிரி நன்மையை பார்க்க போகிறோம். இந்த பங்கு சந்தை 10 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெர்டிசிபல் இருக்கு. ஒரு நடிகைக்கு வந்து அரசியலில் இருக்காங்க, அவங்களுக்கு குழப்பம் ஆகலாம், அது வந்து அவங்க சீட்டோ இல்லை ஏதோ ஒரு குழப்பம் ஆகிறதுக்கான நிலைமையும் பார்க்க போகிறாங்க. சீனா எதிர்பார்க்காம ஒரு நாட்டு மீது வந்து எச்சரிக்கை கொடுக்க போகுது, அது மூலமா பிரச்சனை ஆகும். இந்த காசா அவங்களோட பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக போகுது, அது மூலிமா ஒன்று அந்த போர்கள் நிறுத்துற மாதிரியாக இருந்தது, ஆனால் இல்லை திரும்பி அந்த போர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மே மாதம் வரைக்கும் அந்த ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்புறமா அடங்கும். ஏதோ எதிர்பார்க்காத ஒரு மிசைல் போகுது, அதில் ஒரு கண்ட்ரியில் ஒரு கால்வாசி பகுதிகள் பிரச்சனையாக போகுது, அதுக்கான அழிவுக்கான டைம், அதுக்கான நேரங்கள் வரக்கூடிய நிலைமையாக இருக்குது. அது வெளிநாட்டில் அந்த மாதிரி பேருனே சண்டை நடத்த இடத்துல இருக்கலாம், இல்லை அவங்க புதுசாக வழி பண்ணக்கூடிய நிலைமை இந்த மே மாதத்துக்கு அப்படி நடக்காமல் இருக்கும். அது அப்படி நடந்தால் இந்த மே மாதத்துக்குள்ள ஒரு வழி இருக்குது, அப்படி வந்துட்டு அது மாறும், அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஒரு முக்கியமான இடத்துல அனுமன் அந்த இது இருக்கக்கூடிய இடத்துல பத்திக்க போகுது. எதிர்பார்க்காத ரெண்டு அரசியல்வாதிகள் சரணம் கூட்ட அமைவாங்க, அந்த நிலைமையை வரப்போறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்குது, அதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எரிமலை வந்து போ வெடிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது கடந்த வாரம் பொவிலியாவில் வந்து அந்த ஆரம்பிச்சிச்சு, புதுசாக வெடிக்க ஆரம்பித்து அது பெரிய பல பேர் அதில் இறந்துருக்காங்க சார். அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னதில் நடந்துருக்கு சார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நாளைக்கும் கோடான குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அரசு சொல்வார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.